சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே மசாஜ் சென்டரில் வாடிக்கையாளர்கள் போல நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காட்டுப்பாக்கம் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் உள்ள மசாஜ் சென்டரில் புகுந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி மேனேஜரிடம் இருந்து 4 சவரன் நகை மற்றும் பெண் ஊழியர்களிடம் இருந்த விலை உயர்ந்த 5 செல்போன்களை பறித்துக் கொண்டு தப்பி சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் மர்ம கும்பலை போலீசார் விசாரித்து வருகின்றனர். மூன்றாவது முறையாக பலமடங்கு வாடகையை உயர்த்திய திருவண்ணாமலை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பூ வியாபாரிகள் பூக்களை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேரடி வீதி மையப்பகுதியில் அமைந்துள்ள ஜோதி பூ மார்க்கெட்டிற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு திடீரென சீல் வைத்ததால் கடை வாடகைதாரர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் கடை வாடகைதாரர்கள் பூக்களை சாலையில் கொட்டி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் மூணாறு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் சிறந்த சுற்றுலா தலமான மூணாறை குப்பை இல்லா பசுமை பகுதியாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மூணாறு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் குப்பை கொட்டுபவர்கள் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் எனவும் மூணாறு பஞ்சாயத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொது இடங்களில் வந்து வேஸ்ட்டை வந்து போடுறவங்களுக்கு எதிராக கஷ்டமான நடவடிக்கை வந்து பஞ்சாயத்து எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பொது இடங்களில் வேஸ்ட்டுகளை வந்து போடுறவங்களுக்கு எதிராக பிழை ஈடாக்குறதுக்கு ஃபைன் ஈடாக்குறதுக்காக வர்ணசமிதி கூடி தீர்மானிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஃபைனும் அதை காணிச்சு தர்ற ஆளுகளுக்கு வந்து பஞ்சாயத்து தலத்தில் வந்து 3000 ரூபாய் வந்து பரிசு தொகையாகவும் கூட வழங்குறதுக்கு நம்ம வர்ணசமிதி கூடி சேர்ந்து தீர்மானிச்சிருக்கோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு யானைகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழப்பதை தடுக்க நவீன தடுப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அம்ருத் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் தடுக்க பாரூர், பெரியசோலை, நாயக்கன்பாடி, சூண்டிமலை மற்றும் வட்டப்பாறை உள்ளிட்ட இடங்களில் வேட்டை தடுப்பு காவலர்கள் முகாம்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலம் வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கேரளாவிலிருந்து முதுமலை நோக்கி வரக்கூடிய ஒரு அந்த இடத்திலேயே எலிஃபென்ட் காரிடார் மாதிரி ஒரு இடத்துலயே வந்து இந்த பகுதி அமைந்திருக்கிறதுனால வந்து இந்த கான்ஃபிளிக்ட் வந்து அதிகமான அளவில் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு முதுமலை மாதிரி ஒரு டீடைல்டு செட்டப் ஒரு 5-6 இடத்துல வந்து அவங்க வந்து அந்த ஷெட்ஸ் மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எலிஃபென்ட் சேஸ் பண்றதுக்கான அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் அங்கேயே ஸ்டேஷன் பண்ண போறாங்க. பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அங்கேயே ஸ்டேஷன் பண்ண போறாங்க. இப்போ அங்கேயே வந்து கும்கி யானைகளையும் ஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் நடவடிக்கைகள் வந்து வனத்துறை மூலமாக எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டெக்னாலஜியும் ரொம்ப தீவிரமாக அடாப்ட் பண்ணுறதுக்கு உத்தரவுகள் வந்திருக்கு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பள்ளி மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்த இளைஞரை மாணவியின் தந்தை தட்டி கேட்டதால் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த மாணவியின் குடும்பத்தினரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் 7 பேரின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதனிடையே வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒடுக்கத்தூர் பேருந்து நிலையத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் எலிகேக் சாப்பிட்டு தற்கொலைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடப்புறம் சபாபதி முதலியார் தெருவை சேர்ந்த விஜய் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விஜயை திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றபோது எலிகேக்கை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதனை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதனையடுத்து விஜயை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். விருதுநகர்
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சிறுதானிய உணவுகளின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 100 பேர் 5 நிமிடத்தில் 100 விதமான உணவுகளை சமைத்து உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மதுரை, தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 100 பேர் கலந்து கொண்டனர். 5:13 நிமிடங்களில் சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு 100 விதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர். உணவுகளின் தரத்தை பரிசோதித்த நோபல் ரெக்கார்ட் அமைப்பினர் சாதனையை ஏற்றுக்கொண்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தமிழக இளைஞரை திருடன் என நினைத்து 2 நாட்களாக கட்டி வைத்து கொடுமை செய்த 5 வடமாநில இளைஞர்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒசூர் அடுத்த சின்னாரில் அரசின் சார்பில் கட்டப்பட்டு வரும் சேமிப்பு குளிர்பதன கிடங்கில் சப்கான்ட்ராக்டர் பணி மேற்கொண்டிருந்த நாராயணன் கடந்த வாரம் பணியை முடித்துவிட்டு சென்றதை அறியாமல் அவரது அண்ணன் மகன் பிரபாகரன் கட்டுமான இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த 5 வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 7 பேர் பிரபாகரனை திருடன் என நினைத்து கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். இதுகுறித்து ஒப்பந்த உரிமையாளர் மணி நாராயணனுக்கு அளித்த தகவலை அடுத்து போலீசார் இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து வடமாநில தொழிலாளர்கள் என 7 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மழைநீர் வடிகால் கட்டிய பின்னர் தார் சாலை அமைக்கலாம் என கூறிய விவசாயியை திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மகன் இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி நஞ்சுட சாமிக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயலட்சுமியின் மகன் நவீன்குமார் அவரை வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். இதனையடுத்து போலீசார் உதவியுடன் மீட்கப்பட்ட விவசாயி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஆளும் கட்சியினர் விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் அருகே ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி 6.5 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக இருந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். பூதிபுரத்தைச் சேர்ந்த பொன்ராஜ், அவரது மனைவி சுகன்யா ஆகிய இருவரும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்டோரிடம் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக பணம் வசூல் செய்துள்ளனர். கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக கணவன் மனைவி இருவரும் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் தலைமறைவாக இருந்த கணவன் மனைவியை வேடசந்தூர் அருகே கைது செய்துள்ளனர். நாகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமர் மோடி குறித்த பிபிசி ஆவணப்படம் வெளியிடப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அபிராமி சன்னதி திடலில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு பிபிசியின் ஆவணப்படம் திரையிடப்பட்ட நிலையில் அங்கு சென்ற பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினரை எச்சரித்தனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரதமர் மோடி குறித்த பிபிசியின் ஆவணப்படத்தை திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட்டதால் பதற்றம் நிலவியது. திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் எல்இடி திரை அமைக்கப்பட்டு பிபிசி ஆவணப்படம் பொதுமக்களிடையே திரையிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநகர நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர்.